सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं वेल्पेल् मुरुघां வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சார ஜோதிஷகலாரத்ன மகேஷ். நம்ம நிகழ்ச்சியில் எப்பவுமே நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தவள் நம்ம பிரத்யேகமாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக மாறணும் சார். சார், வெற்றியை விட நிம்மதி தேவை சார், மகிழ்ச்சி தேவை சார். இந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்க முடியும். ஏன்னா நாங்களும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தோம், சில நேரங்கள்லாம் இல்லை, ஏதோ போகிறது. அந்த மாதிரி அதற்குண்டான வழிமுறைகள் ஜோதிடத்தில் இருக்கா. ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல். இப்போ ஃப்ளோ விஷயங்கள் சொல்லியிருக்கா அப்படின்னு என்னோடய மாணவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் படித்து பாருங்கள், அதற்குண்டான வகுப்புகள் சேர்ந்து பாருங்கள், உங்களுக்கு அதோடைய அருமைகள் புரியும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்றைய தினம் நம்ம கேட்ட கேள்வி, சூடி கொடுத்த சுடற்குடி பெருமாளையே ஆண்டாள், அந்த பேர்லேயே வந்துருத்த ஆண்டாள். பக்தினால தான் இறைவனை ஆள முடியும். இந்த ஆண்டால தான் நேற்றைய கேள்விக்குண்டான பதில். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, இன்னைக்கு நாள் என்னென்னு தெரியும். இன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். இந்த நாள் அன்னைக்கு இந்த கேள்வி ரொம்ப உகந்தது. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான நைவேத்தியம் என்ன? இன்றைக்கி நிகழ்ச்சியை ரொம்ப கவனமாக பார்த்தலன்னா அதுலேயே வந்துடும். இன்றைக்கி கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினம், இந்த தினம்க்கு முன்னாடி இன்றைக்கி ஆன்மீகம் குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு குரு சிஷியர் ரெண்டு பேர் இருக்கா. அந்த சிஷியர் போய் குருக்கிட்ட படிச்சுட்டு உபன்யாசம் பண்ணுறது. ஒரு இடம், ரெண்டு இடம், மூணு இடம், நாலு இடம் பக்தியை பிரச்சாரம் பண்ணுறார். கொஞ்ச நாள் கழித்த உடனே இவர் ஒரு கேள்வி, குரு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தார்னா நம்மளை மாதிரி எத்தனை இடத்துக்கு போயிருக்கலாம், ஏன் இப்படி ஒரு இடத்துலையே உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்னு யோசனை. இவர் நிறைய சாதனைகள்லாம் பண்ணும்பொழுது நிறைய சித்துக்கள்லாம் வந்துருச்சு. பாரு, நம்ம இன்னும் குரு சொல்லி கொடுத்ததை விட நிறைய சாதனை பண்ணி சித்துக்கள்லாம் வந்துச்சு. குருக்கிட்ட இதெல்லாம் போய் ஒரு நாள் கேட்கணும் அப்படின்னு நேராக குருக்கிட்ட போகிறார். சமயம் கிடச்சிது. குருவே அப்படின்னு சொல்கிறார். நமஸ்கார். நமஸ்காரம் பண்ணி என்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்கு குருவே. குரு கேட்குற, சொல்லுப்பா. நீங்கள் இப்படி உட்காந்துன்னு இருக்கலே, இந்த உட்கார்ந்ததை விட இன்னும் 100 இடங்களுக்கு போனால் உங்களுடைய புகழ் உங்களுடைய பக்தி, நீங்கள் அவ்வளோ உண்மை, இது எல்லாத்துக்கும் வெளியில் தெரியுமே, ஏன் நீங்கள் இப்படி அமைதியாக உட்காந்துருக்கேன்? அப்போ குரு வந்து பார்த்துட்டே சிரிச்சுண்டே அப்படின்னு டக்குனு இவருடைய சித்தெல்லாம் பண்ணி காமிக்கிறார். அந்த சித்தெல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இத்தனை பொருட்கள் வந்தது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னுடைய சித்து அப்படிங்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி நீ சொல்கிறேன் குருவே, இன்னும் நல்லா ஆழ்ந்தா போச்சு. ஓ, அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு க்ஷணம் அப்படி பார்த்தார். அந்த பொருள்லாம் டப்பு 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 டப்புன்னு காணப்படுது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியவே இல்லையே. அவர் சொன்னார், கடல் வந்து அந்த அலை முன்னாடி இருக்கிற அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் நடுக்கடலில் நீங்கள் போயிட்ட அப்படின்னு சொன்னால் இந்த கடல் அமைதியாக இருக்கும், ரொம்ப அலை இருக்காது. சில அலைகள் இருக்கும், ரொம்ப அலைகள் கம்மியாக இருக்கும் இல்லையா, எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு குரு சொல்கிறார். ஒன்று இல்லை இல்லை இல்லை, சொல்லுங்கள் குரு. வேணே சிஷியர் கேட்கும்போது, அந்த மாதிரி நீ நிறையா விஷயத்தை கற்றுக்கணும், கற்றுக்கும் பொழுது இந்த மாதிரி பிரயாணம் பண்ணோம், பிரச்சாரம் பண்ணோம். நீ போய் பண்ணுற விஷயத்த நான் உட்காந்த இடத்துல பண்ணுறேன். அமைதிக்கு தியானத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, அதனால் நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாதனை நினச்சிடாத, நான் பண்ணலைன்னு நீ நினைக்காத, ஏன்னா உட்கார்ந்த இடத்த அந்த காரியத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் தெரிந்தவன் அமைதியாக இருப்பான். அதுதான் ஒரே ஆச்சரியம். அன்னையிலேருந்து ஆஹா, குருவுக்கு மிஞ்சின சிஷியன் அப்படின்னு பேர் எடுத்தோம். இருந்தாலும் இன்னும் நிறையா குருக்கிட்ட கற்றுக்கணும், ஏன்னா சிஷியனுக்கு மிஞ்சது தான் குரு உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லி நமஸ்காரம் வாங்கிட்டு நம்ம மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போகிறார். இன்னும் நிறையா கற்றுக்கணுன்ட்டு போகிறார். அப்படி கற்றுக்கிறார். அந்த குரு சொன்ன வழிகாட்டுதல், இந்த மாதிரி நமக்கும் நிறையா விஷயங்கள் உட்கார்ந்த இடத்துல தியானத்தில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். முதல்ல அதற்குண்டான விஷயத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் மேம்படுவோம்னு சொல்லி இந்த அற்புதமான விஷயத்தோடு இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 11/8/2020 சார்வரி வருஷம், ஆடி மாதம், 27 திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய திதி
சப்தமி காலை 7:55 வரை, பின்பு அஷ்டமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஹஸ்தம் சித்திரை, நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, ராகு காலம் மதியம் 3:30 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்னைக்கு கோகுலாஷ்டமி ரொம்ப விசேஷகரமான நாள். பக்திக்கு உலகத்தில் எதுவுமே மிஞ்சினது கிடையாதுன்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட பக்தி. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் ரொம்ப விசேஷமாக வீட்டில் ஆராதனை பண்ணுவேன். அதே சமயத்தில் கோலாகலமாக உலகமெங்கும் கொண்டாடப்படுறது. சரி, இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ண எப்படி வழிமுறை, இதை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடிருக்குவா, அதே சமயத்தில் இன்னைக்கு தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய ராசி பலன் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் மனசில் பட்டு இருந்ததெல்லாம் நிறைவாக போகுது. அப்பா திருப்தியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டில், அதாவது மனைவியாக இருந்தால் கணவருக்கு, கணவராக இருந்தால் மனைவிக்கு பண வரவுகள் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள், குடும்பத்தில் பணம் சேரும், முன்னேற்றங்கள் உண்டு, சில சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணாங்கிற மாதிரி குறைகள் இல்லை, எல்லாமே நிறைகளாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சு, நிறைய அனுகூல்யமான சில நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், பிரயாணம் போக வேண்டிய விஷயத்தை உட்கார்ந்த இடத்துல சாதிப்பில், படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமான சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு கொடுத்த வேலையை 10 பேர்கிட்ட கொடுத்து அந்த காரியத்தின் மூலமாக அனுகூல்யம் பெறுவேன். சில விடாமுயற்சி வெற்றிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ பக்தியில் ஆழ்ந்திருப்பேன். நிறையா பூஜை புனஸ்காரங்களை பற்றி தெரிஞ்சுப்பேன், ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு தேவையான சில கருத்துக்கள்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுவேன். அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் வேலை இடத்துல சில முன்னேற்றங்கள் உண்டு. எது தப்போ தப்புன்னு சொல்லுவே, ரைட்டோ ரைட்டுன்னு சொல்லிவிடு, அந்த மாதிரி தப்புன்னு பேசக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். சிலது விரயமாகற மாதிரி இருக்கும், ஆனால் லாபங்கள் உண்டு. சில நேரங்கள் குழந்தைகள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை பார்த்துக்கணும். சில நேரம் நம்ம அசால்ட்டை மற்ற வாட்ட ஒரு காரியம் விட்டுறோம், ஐயோ விட்டுட்டோமேன்னு தப்பு வரும். என்றைக்குமே பெண் குழந்தை, ஆண் குழந்தை, குழந்தைகளை சில பாட்டுக்கு விளையாண்டுருக்கான்னு விட்டுறாதீங்க தயவுசு. ரொம்ப இது 12 ராசிக்காரனும் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா கண்ணும் கருத்துமா பார்த்து வாழ்க்கை தெரியாது இல்லையா, கண்ணும் கருத்துமாக நம்ம தான் பார்த்துக்கோம். நீங்கள் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஒன்று மனசில் தோணுச்சுன்னா அது அப்படியே நடக்கும். நல்ல கனவுகள் பலிதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு. சில நேரம் ரொம்ப செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, ரொம்ப இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கோங்க. மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பவர்களே, ஆதாயம் உண்டு. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். சகோதர சகோதரி மூலமாக சில காரியங்கள் நடக்கும். புதிய தொழில் முன்னேற்றத்திற்கு மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு வெளியில் சொல்லாத காரியம் அனுகூல்யத்தை வெற்றியாக. அரசியல் ரீதியாக இருக்கிறவளுக்கு புதிய பதவிகள் வேலைகள் உண்டு. சில காரியங்கள்லாம் செய்யலாமா வேண்டாமா தோணிடுத்தினாலே செய்யாதீங்க, தட்டி போட்டுருவோம். குழப்பமாக இருக்கிற விஷயத்தை நினைக்கணும். ஒரு காரியத்தை பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி வருத்தப்படாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில காரியங்கள் யதார்த்தமாக கொஞ்சம் நிதானமாக நடக்கும், இருக்கட்டும். சொந்த பந்தத்தின் மூலமாக அனுகூல்யம் உண்டு. பூர்வீக சொத்து அனுகூல்யத்துக்கு ரொம்ப நாள் தடங்களாக லேட்டான விஷயம் நல்லதாக கிடக்கும். பண்ணாத தப்புக்காக கொஞ்சம் தப்பு சொல்கிறான், கோபம் வரும் இல்லையா, அப்போதைக்கு அதுக்கு போராளுது. ஆனால் உங்கள் பக்கம் சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, சில பல விருப்பங்கள் நமக்கு இருக்கும், ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணாது. அதே சமயத்தில் நமக்கு வீட்டுக்கு தெரியாது, கணவனாகட்டும் மனைவியாகட்டும் நம்ம இது தெரியாத பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் தெரிஞ்சுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை கடைப்பிடிச்சோம்னா அனுகூல்யத்தை தரும். அதே சமயத்தில் பண விஷயங்களில் மற்றவாளுக்கு தெரியாத போல பண்ணும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு பண்ணிவிட்டோம்னா அப்புறம் என்ன ரகசியம் இருக்குது குடும்பத்தில். பணத்தில் கவனம் என்பது தேவை.
எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே தான் அமையும். எல்லா விஷயங்களும் தெய்வ அனுகூலியும் கூடியவர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ சில சில தடங்கல்கள், அந்த தடங்கள்லாம் தாண்டி வந்துடும். நிறைய விஷயங்கள்ல நம்ம ஒன்று சொன்னால் இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவா எல்லாம் கேட்பேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன். லைப்ரரி வச்சுருக்கோம், புஸ்தகம் சம்மந்தமான விற்பனையில் இருந்துருக்கோம், கதையாசிரியாக இருந்திருக்கோம், ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்தால், சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவா, அனுகூல்யம் கூடி வரும். நிறைய ஐடியாஸ் பண்ணுவேன், அந்த ஐடியாஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவேன். உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. விருச்சிகராசினியர்களை தேர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு, அனுகூலத்தை. சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணுவேல் உங்களுக்கு லாபகரமாக கொடுக்கும். விடாமுயற்சி, இந்த விடாமுயற்சி உங்களுக்கு லாபத்தை. சில நேரங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைங்கும் போது டென்ஷன் ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். பரவாயில்ல, இது எத்தனை நாளும் இந்த மாதிரி பார்த்தாச்சு அப்படின்னு யோசிச்சுப்பேன். சகோதர சகோதரருக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள், நல்ல வார்த்தைகள். அதே சமயத்தில் இன்னைக்கு விரும்பின உணவை சமைத்து சாப்பிடக்கூடியது இல்லை வாங்கி சாப்பிடும், இந்த மாதிரி சந்தோஷமாக இன்றைய நாளை கழிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் வெற்றி, பணம், இந்த பணம் சம்பாதிக்கும். இது இல்லைன்னு தானே நல்லா கிண்டல் கறி பேசுகிறேன், இது ஜெயிச்சு காமிக்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஒரு ரொம்ப அனுபவமான ஒருத்தர் உங்கள் ஃபீல்டில், இன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் உற்சாகம் வரும். திருப்பி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் இன்னும் அப்படியே ஜெயிப்பேன். அந்த மாதிரி நிறைய உங்களை ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த தினத்தில் தனுராசி என்பர்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவேன். வியாபாரத்தை பெருக்கிறதுக்குன்னு நான் ஐடியாஸ் பண்ணுவேன், அனுகூலத்தை தரும். முக்கியமான பணவரவுகள் வந்து தீரும், ரொம்ப நாள் வரா கடன்கள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களை நன்மையான சில பல விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுருப்பேன். சங்கடமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, அப்படிதான் இத்தனை வருஷம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுருப்பேன், அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன். பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். முந்தைய எல்லாத்தையும் சொல்லுவேன், இனிமேலாம் சொல்ல மாட்டேன். காரியம் நடந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. நிறைய நபர்கள்ட்ட பேசுவேன், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான நபர்கள்ட்ட எல்லாம் பேசுவேன். அதன் மூலமாக சில விஷயங்கள்லாம் உரையாடி அதன் மூலமாக காரிய வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களை மகிழ்ச்சிகரமானது, விடாமல் முயற்சி விட்டது. நிறைய விஷயங்களில் மனக்கவலையில் இருந்த காரியங்கள்லாம் போயிடு, திருப்தியாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல செய்திகள், சில ஆனந்தமான சில விஷயம் கேட்கும்போது அதன் மூலமாக உங்களுக்குள்ளே ஒரு நல்ல பா முடிஞ்சுதுரா அப்படின்னு நினச்சிருக்கேன். அது மாதிரி டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கோம், பாட்டு ஸ்கூல் வச்சுருக்கோம், பாட்டு படிச்சுட்டுருக்குவா, இந்த மாதிரி அந்த படிப்பில் அந்த சப்ஜெக்டை முடிச்சிட்டோன்னா சந்தோஷம் வரும். இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், ஒரு சில திருஷ்டிப்பட்ட மாதிரி செயல்களும் நடக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, பக்திமயமான தினம். ஆன்மீக சாதனைகளில் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு ஒரு நிலையை எட்டக்கூடிய வாய்ப்புகளும், நிறைய விஷயங்கள், சொந்த பந்தங்கள் யார் 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 எப்படி யார் யார் குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். பக்தியில் ஈடுபடும் போது நிறைய பேர் எதிர்த்து பேசுவோம், சில பேர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாள், இருந்துட்டு போகுது, நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பண்ணுவோன்னு சொல்லிட்டு செயல்படுவேன். சில முக்கியமான நபர்கள்ட்ட பேசுவேன், அதன் மூலமாக ஆச்சரியமான சில காரியங்கள் நடக்கும், பணவரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நிறையா பாலிட்டிக்ஸ் இருந்துருக்கு, முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு, அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம், கோகுலாஷ்டமி. கிருஷ்ண பரமாத்மா 8வது மகனாக பிறக்கிறார், இதுக்கு முன்னாடி அம்பாள் பிறக்கிறார், மாயா ஸ்வரூபி. கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய மாயையை தன் தாய் மாமா என்ன பண்ணுறார், குழந்தை பிறந்தாச்சுன்னு தெரிஞ்சோன்னா பொன் குழந்தை நேராக போய் இப்படி காலை பிடிக்கிறார், காலை பிடிச்சி இப்படி அடிக்கும்போது டக்குன்னு மறைஞ்சுட்டான். அம்பாள் சொல்கிறான், மாயாதேவி சொல்கிறான்,
இந்த பாரு உன்னை கொள்றதுக்கு தான் நான் வந்த ஒரு க்ஷணத்தில் உன்னை கொன்றுப்பேன். ஆனால் நீ என் காலை பிடிச்சி விட்ட, அதனால் உன்னை விட்டேன். நிறையா தாய்மார்களுக்கு மனசேரம், குழந்தை காலில் விழுந்துருச்சுன்னா ஐயோ சந்தோஷப்படுவேன். தப்பு பண்ணவா காலில் விழுந்துட்டா உடனே சரி விடு, ஏதோ தப்பு பண்ணிவிட்டா காலில் விழுகிறான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அம்பாள் சொல்கிறான், ஆனால் நான் அப்படி இருக்கேன், எனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய அந்த எட்டாவது குழந்தை அப்படி இருக்காதுன்னு சொல்கிறேன். அந்த மாயை தேவியோட இதோட முடிய போகிறது. அடுத்தது கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணர் வந்து அவரே வதம் பண்ணுறார். இந்த மாதிரி இந்த புராணமாகப்பட்டது ஆரம்பிக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா பார்த்து ஸ்திதி காரகர்னு பேர். என்றைக்குமே நம்மளை நடத்தக்கூடியவர், அவர் எல்லா ஆளுமைகளையும் பெற்றிருப்பார், சுப்ரீம் லார்டுன்னு சொல்லுவார். என்றைக்குமே பார்த்துட்டோம்னா அம்மாட்ட போய் ஒரு குழந்தை அழுகும், சிரிக்கும், சந்தோஷப்படும், துக்கப்படும், கவலைகளை சொல்லும். அப்பாட்ட இதே மாதிரி தான். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் நடத்தக்கூடியவர். அர்ஜுனர் ரொம்ப டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கிருஷ்ணர் பேசுகிறார். அதுக்கப்புறம் அர்ஜுனர் எந்திரிக்கிறார், அம்பு எடுத்து விடுறார். நடுவில் என்ன நடந்ததுன்னா கீதாச்சாரம், அவருடைய உபதேசம். அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாம யார் படிக்கிறாளோ கேட்குறாளோ அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில் வீட்டில் சின்ன குழந்தை கிருஷ்ணர் வச்சுருந்தேன்னா, அந்த குழந்தை கிருஷ்ணருக்கு அழகாக ஆராதனை அலங்காரமெல்லாம் பண்ணி வீட்டில் விசேஷமான சில பலகாரங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாள், வெண்ணெய் சாத்துவாள். அதே மாதிரி இன்றைக்கி கோலாட்டம், அதே போன்று பார்த்துட்டேன்னா பஜனை, இதெல்லாம் பண்ணுவாள். இப்போ எல்லோரும் சேர்ந்து கூடி இருந்து பண்ண முடியாதுங்காட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி, விசேஷங்களை பற்றி, கிருஷ்ண புராணங்களை பற்றி, பகவத்கீதையை பற்றி பாராயணம் பண்ணி, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைகள் கால் அச்ச அப்படியே அழகாக வீட்டில் வச்சு அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ண வேடம் போட்டு கிருஷ்ண பரமாத்மாவுடைய பெருமைகளை பற்றி சொல்லி அவருடைய நாமங்களை படித்து, அதே மாதிரி யாகங்கள் வளர்த்து அவருடைய கதைகளை புராணங்களை படித்து பகவத்கீதையுடைய உபச்சரணங்களை கேட்டு நாலு பேருக்கு உதவி, அன்னதானம் உதவி, முடியாதவாளுக்கு முடிந்த காரியத்தை எடுத்து பண்ணுறது, பசு பூஜை பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கி பண்ணாலே அதீத உன்னதமான பலன்களை கொடுக்கும். எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கோயில்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இந்த உரி அடிக்கிறது, அதே மாதிரி விளையாட்டுகள்லாம் ரொம்ப அழகாக நடக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலை அது முடியலைன்னு காட்டி நம்ம வீட்டிலையே அழகாக கிருஷ்ண ஜெயந்தியை சுவாமி மடம் உங்கள் பூஜா ரூமில் ரொம்ப அழகாக பண்ணுங்கோ. அந்த பரமாத்மாவை மனசார வேண்டுங்கோ. சுப்ரீம் லார்ட், அந்த உண்மையான சக்தியை தெரிஞ்சுட்டேன்னா போதும், இந்த உலகம் என்ன, இயங்கிறது என்ன, இயக்கம் என்ன, யார் உண்மை யார் பொய், இதை அழகாக புரிந்து கொள்ள முடியுங்கிற அற்புதமான கருத்தோடு இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியோட விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.